டிஸ்கிளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது நம்ம யூடியூப் சேனலில் ப்ரைஸ் ஆக்சன் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிடுச்சு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த பேசிக்ஸ் ஷேர் மார்க்கெட் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில பேங்க்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான பாயிண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு ரெண்டு கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆனால் இது வரைக்கும் வாங்கலை நான் ஆயிரத்தி நானூறுக்கு கீழே போனால் வாங்குவேன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அதுக்கு நான் சொன்னேன் என்ன அப்படின்னா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஒரு வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னு நான் தான் அந்த மாதிரி நடக்கும் இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன் இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாரு அதுவும் வந்து வார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இந்த வீடியோனுடைய இந்த மெசேஜ் நான் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த லெவலை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் பாட்டம்ல இருந்து கொடுத்துருக்கு க்ளோசிங் வச்சு பார்த்தாலே டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் முப்பத்தாறு புள்ளிகள் ஏறி இருக்கு இந்த முப்பத்தாறு புள்ளிகளுக்கான ஏற்றம் தான் இன்னைக்கு நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியில் உங்களுக்கு ஒரு கிளியரான ரிஃப்ளெக்ஷனை கொடுத்துருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போவும் இன்னைக்கும் ஃப்ரைடே ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாலே போதும் ஸோ அதுக்காக ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்னோட யூடியூப் சேனல் எந்த மாதிரி நான் செக்ரியேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு குயிக்காக பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோல்டு க்ளச் பண்ணி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ அதனுடைய ஒர்க்கு நான் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எஸ்பிஐ கார்டு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஷார்ட் டேமுக்கு ட்ரை பண்ண ஒரு குவான்டிட்டீஸை வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணி அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பிகாஸ் மார்க்கெட்டில் அந்த வார் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துட்டுருக்கு ஸோ எனக்கு வந்து அது கரெக்டாக என்னாச்சு அப்படின்னா என்னுடைய வாங்கின ப்ரைஸுக்கே வந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா செல் பண்ணிட்டேன் அஃபிஷியலாக நான் வந்து பார்த்திங்கனா அந்த கோல்டு ப்ரெச்சிங் ஃபுல்லாகவே நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது ஒரு ஜென்ரலான பிளேலிஸ்ட் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்னிக்கல் அனலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு நூறு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்காக கொடுத்துருப்பேன் இப்போ நான் கொடுத்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் இன் ஷேர் மார்க்கெட்ஸ் பர்டிகுலராக ஒரு சில பேசிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன் நிஃப்டி பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன் என்னென்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இதெல்லாமே ஜென்ரலான வீடியோஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் லேர்னர் ஃபண்டமெண்டல் லேர்னர் இது வந்து நீங்கள் பேசிக்ஸ் பேசிக் ட்ரேடர் அந்த கான்செப்ட் வரை இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களால் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் பார்க்க முடியும் இதில் கிட்டத்தட்ட இப்போ பதினோரு வீடியோ இதில் ஒன்பது வீடியோ ஓகேங்களா இது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் நான் கொடுத்துருப்பேன் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி சொல்லியிருப்பேன் அதுக்குள்ளே க பேட்டன்ஸை பற்றி சொல்லியிருப்பேன் ஒரு சில ட்ரேடிங் மெத்தட்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராடஜிக் ப்ளேலிஸ்ட்டில் ஒரு ஃபைவ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருனாலேயும் ஒரு பேசிக் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கனாலே பார்க்க முடியும் அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் வந்து பர் மந்த் எயிட்டி நைன் ருபீஸ் தான் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் ஃபோர்டீன் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு சில ஒரு வீடியோஸ் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காகவே நான் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் ஓப்பனாக கொடுத்துட்டேன் ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கக்கூடிய பதிமூணு வீடியோஸ் உங்களால் தரமாக தாராளமாக பார்க்க முடியும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவாக நான் கொடுத்துருப்பேன் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து டிமாண்ட் ஸோன் அதுக்கப்புறம் செல்லிங் சோன்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்புறம் கேப் ஏரியில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இந்த பிளேலிஸ்ட் இருக்கிற வீடியோஸில் இருக்கும் ஓகேங்களா டவுட் கிளாரிஃபிகேஷன் வீட் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் டவுட் கிளாரிஃபிகேஷன் மீட்னு இப்போ வரைக்கும் ரெண்டு பீட் நடத்தியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் மீட்டுக்கு கொடுத்துருக்கோம் அதாவது நீ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த மீட்டில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே எல்லா மந்த்துக்கும் இந்த மீட்டிங்கில் அது ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் டு ஒன் இன்ட்ராக்சன் கிளாஸஸ் இருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒருத்தருக்காக ஒரு ஃபைவ் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் ஃபைவ் கிளாஸஸ் எடுத்துருக்கு அந்த ஃபைவ் வீடியோஸும் இதில் போட்டுட்டு பர்டிகுலராக அவருக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ யாருனாலும் பார்க்க முடியாது அது அவர்னால மட்டும் தான் பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு பத்து வீடியோ கொடுத்துருக்கேன் இது எல்லாருனாலையும் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் டேரக்டாக நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே தான் நேற்று கரெக்டாக சொல்லியிருந்தேன் ஒரு மிகப்பெரிய செல்லிங் கேண்டில் கரெக்டாக முக்கியமான ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு இங்கே நடந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நடந்த மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வரணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்துருச்சு நான் வரும்னு சொல்லலை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு புல் பேக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்திருக்கு இப்போ இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவை உடைக்காம பார்த்துக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா அது உடைக்காத வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன் ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லாவே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல லெவல் தான் பேங்க் நிஃப்டி ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்ல இருந்து நம்மளுக்கே ஒரு ரிவர்சலை கொடுத்துருக்காங்க அதுக்கான காரணம் இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இந்த ஒரு ஏற்றம் தான் ஓகேங்களா நிறைய ஸ்டாக்கும் இருக்கு பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் தான் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமரராஜா பேட்ரிஸ் நம்ம இந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த கேண்டில் முப்பது நவம்பர் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அதில் எழுநூறு ரூபாயில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கப்பன் ஹேண்டில் பிரேக் அவுட்டுக்கு தயாராக நிற்கிது ஒரு புள்ளிகள் மேலே ஏறினாலே மேலே போயிடணும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அங்கிருந்து நம்மளுக்கு நம்மளுடைய நாலு டார்கெட்டை ரீச் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு செகண்ட் டார்கெட் எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தேர்ட் தொள்ளாயிரத்தி ஆறு ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக அந்த நாலு டார்கெட்டையும் ரீச் பண்ணிருச்சு இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமரராஜா பேட்டரிஸ் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற லைனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி நானூறு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த பிரேக் அவுட் கிடையாது நம்மளுக்கு இந்த கிரீன் கார்டை இப்போ கிராஸ் பண்ணணும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு விக் மூட்ருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்போ இதை நம்ம ப்ராப்பராக சொல்ல முடியாது ஸோ இந்த ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த ஷேர்ல இருக்குது இல்லை இங்கேருந்து ரீ டெஸ்ட் வந்து தொள்ளாயிரம் கிட்ட வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம வேணால் ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஷேர் இண்டஸ்டவர் இண்டஸ்டவர் நம்ம அன்லைஸ் பண்ணது இரநூறு ரூபாய் அந்த லெவல்ஸில் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இரநூறு இரநூத்தி இருபது ஓகேங்களா இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமும் சொன்னா பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே சொல்லிருந்தேன் அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இருநூத்தி முப்பது ரீச் பண்ணுச்சு இந்நூத்தி அறுபத்தி ஏழு செகண்ட் டார்கெட் இரநூத்தி எழுபத்தி ஏழு தேர்ட் டார்கெட் இருநூத்தி முந்நூறு ஃபோர்த் டார்கெட் முன்னூத்தி இருபது ஃபிஃப்த் டார்கெட் முன்னூத்தி ஐம்பது சிக்ஸ்த் டார்கெட் இந்த முன்னூத்தி ஐம்பது டார்கெட்டை நான் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த டார்கெட் ஆக்சுவலா நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் வேலையே ரீச் ஆயிருச்சு இன்னைக்கு அதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்றீங்க அப்படின்னா ரிஸ்க்கு ஆல்ரெடி ஹோல்ட் பண்றவங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு செவன்த்து டார்கெட்டா கொடுக்குறேன் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டார்கெட்டா கொடுக்குறேன் இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ரிஸ்க்கு இப்போ ட்ரை பண்ண வேண்டாம் ஆல்ரெடி ஹோல்ட் பண்றவங்களுக்கு இந்த டார்கெட் சூட்டபிள் ஆகும் இது ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஏன்னா வந்து பாருங்க இந்த ஷேர் வெர்டிகலா ஏறி இருக்கு ஓகேங்களா அதனால இதை நம்ம ஆல்ரெடி பாட்டம்ல பிக் பண்ணதுனால நான் மென்ஷன் பண்றேன் ஃப்ரெஷ்ஷாக யாரும் எடுக்க வேண்டாம் திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிட்டேன் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நெக்ஸ்ட் ஷேர் சிட்டி யூனியன் பேங்க் ஸோ சிட்டி யூனியன் பேங்க் நம்ம இந்த சேனல் போகிறக்கோ சேனலுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் ப்ரேக் அவுட்டுக்கு முன்னாடி பட் அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது என்னென்னா இது பிரேக் அவுட் ஆயிருச்சு பட் இருந்தாலும் சைட் பேஸ் இருக்கு ஸோ அதனால நூற்றி இருபதை கட் பண்ணிருச்சு அப்படின்னா யோசிக்காமல் எக்ஸிட் ஆயிருங்கன்னு சொல்லியிருந்தேன் பட் நம்ம சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து அவர் கிளியரான அப்டரேண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட்டே ரீச் பண்ணிருச்சு இந்த நூற்றி அறுபதை வீக்லி கேண்டில் க்ளோசிங் நூற்றி அறுபதுக்கு மேலே வச்சுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் போகலாம் ஓகேங்களா வீக்லி க்ளோசிங் இந்த கேண்டலுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு மேலே வைக்கணும் ஏன்னா இங்கே ஆல்ரெடி நூற்றி அறுபதுக்கு மேலே போயிருக்கு ஓகேங்களா பட் இருந்தாலும் வீக்லி க்ளோசிங் அப்படிங்கிறத அங்கே வச்சிருக்காது தெரியுதுங்களா அதுக்காக தான் நான் வீக்லி க்ளோசிங் வேணும்னு சொல்கிறேங்க இது பாருங்கள் வீக்லி க்ளோசிங் அதுக்கு மேலே வைக்க கிடையாது வீக்கு மட்டும் தான் இருக்குது அதுக்கான காரணம் தான் இப்போ நம்ம சொல்கிறோம் நூற்றி அறுபதுக்கு மேலே வீக்லி க்ளோசிங் வச்சால் தான் நெக்ஸ்ட் லெவல்ஸுக்கு இது மூவாக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் ஷேர் ஜைடஸ் லைஃப் ஸோ இந்த ஷேரை நம்ம வந்து பிக் பண்ணது கரெக்டாக ஐநூற்றி எழுபது ரூபாவில் பிக் பண்ணோம் எக்ஸாக்ட் பாட்டம்னு மென்ஷன் பண்ணோம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அறுநூத்தி அறுபத்தெட்டு செகண்ட் டார்கெட் ஒரு எழுநூத்தி எண்பது கிட்ட கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் ஆயிரம் கொடுத்துருந்தோம் எல்லா டார்கெட்டையும் ரீச் பண்ணுச்சு ஒரு டூ பேக்கர் ஆச்சு நம்மளுக்கு இந்த ஷேர் வித்தின் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ச்குள்ளே டூ பேக்கர் ஆயிருச்சு இப்போது இந்த ஷேரை நம்ம அகைன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இது தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வரணும் அது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அக்கோமேஷன் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பட் ஒரு எட்நூற்றி கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு கிளியர் ரிவர்சல் இந்த ஷேரில் இருக்கும் வரும்னு சொல்ல வந்துச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் கிளியராகவே நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஷேர் எஸ்சிபிசி ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துருச்சு இது ஒரு ட்வெண்டி ஸ்டாக்ஸ் அதனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது நல்லா கேர்ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது தான் பட் இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கலாக நான் இண்டிகேட் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா இன்ஜினியன் டச் இருக்கு அதை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அகைன் இந்த ஹையை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு ஓகேங்களா அப்போ இது ஒரு நல்ல சப்போர்ட் இப்பவே வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் இருந்து ரிவர்சல் அப்படிங்கிற கேட்கல ட்ரை பண்ணலாம் பட் இது ஒரு ரிஸ்கி பிளேயர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சேஃபஸ்ட் பிளேயருக்கு இந்த இருபத்தி ஏழு ரூபா எழுபத்தஞ்சு பைசாவை கிராச் பண்ணுச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகலாம் இதையும் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹையை தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் கண்டென்ட் தான் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா ஷேர் பிரைஸ் இருபத்தி ஏழு ரூபாவில் வந்து பிரேக் அவுட் பொழுது கம்மி பிரைஸ் தானு ட்ரை பண்ணுவீங்க லோயர் சர்க்கியூட்டிக் இது ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு ரிஸ்க்கு தான் அதே மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண ரிஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணியிருந்தோம் நான் லாங் டேமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் நம்மளுக்கு ஆனால் நம்ம மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் வித்தின் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்பர் சர்க்கியூட்டிக் ஹிட் பண்ணி நம்மளுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்னு கொடுத்துருக்கு மூணே நாளில் அந்த ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டி வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டா ஹிட் பண்ண கிடையாது கீழ இருந்து மூவ்மெண்ட் கொடுத்து ஹிட் பண்ணிருக்கு ஓகேங்களா அதனால வேணா அந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்போ அஹ் இதுல இருந்து நம்ம மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாருங்க இந்த பாட்டம்ல இருந்து ஒரு கிளியர் ரிவர்சல் ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டலேயே ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு பதினேழு புள்ளி அஞ்சு ஏழு பர்சன்டேஜ் பாட்டம்லேருந்து கொடுத்துருக்கு பட் நம்ம மென்ஷன் பிரைஸ்ல ப்ரைஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தாராளமாக கொடுத்துருச்சு இப்போ தான் இதில் பிரேக் அவுட் நடந்திருக்கு வீக்லி க்ளோசிங் க்ளியராகவே நம்ம மென்ஷன் பண்ண அந்த ரெசிஸ்டன் லைனுக்கு மேலே வச்சிருக்கு இப்போ தான் அது பிரேக் அவுட்டாக இருக்குது பட் நான் லாங் டேம் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ நான் எப்போ வேணாலும் வாங்குவேன்னு சொல்கிறதுனால பாட்டம்லேயே நான் பை பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு டார்கெட் நூத்தி தொண்ணூறு இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் போதும் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகும் ஆயிக்கங்க அது உங்களுடைய டிசிஷன் நான் என்னைக்குமே செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா பை பண்ணுங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய டிசிஷன் ஸோ உங்களுடைய டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க பட் நான் இந்த ஷேரில் லாங் டேமுக்கு ஃபோஸஸ் பண்ணுறங்குற ஒரு டிஷனில் தான் இருக்கேன் அதனால நான் என்ன டார்கெட் போனாலும் செல் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையாது நீங்கள் செல் பண்ணணும்னா உங்களுடைய டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு ஷேர் ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டீஸ் ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு ட்ரெண்ட்லைன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே நம்மளுக்கு டச் பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு லோ வந்துட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு அப்போ இந்த ஹை போச்சு இல்லைங்களா நூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நூத்தி அறுபத்தி ஆறு நூத்தி எண்பது வரைக்கும் மூவ் ஆகலாம் இதுல நம்மளுக்கு ஒரு சேஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் தான் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறோம் இப்போ இந்த லெவலுக்கான ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் கேண்டலினுடைய ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் எடுக்க வேண்டாம் ஏன்னா மார்க்கெட் ஒரு ரிஸ்கான ஒரு பாயிண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஷேர் ஜோதி ரெஷின்ஸ் ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரன்லைன் மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் இங்கே எல்லாம் இருக்குது இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரன்லைன் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய பாயிண்ட் இப்போ இருக்கக்கூடிய இருந்து பார்த்தாலே ஒரு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு காமிக்குது இனியும் வேஸ் போச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும் ஓகேங்களா அப்படி நம்மளுக்கு பிரேக் அவுட் பொழுது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது வரைக்கும் போகலாம் ஓகேங்களா ஸோ அதனால இது ஒரு ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதுக்கும் நீங்கள் அந்த பிரேக் அவுட் பண்ணுற கேண்டில் ஒரு லோவை ஸ்டாப் லாஸா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணணும் என்னைக்குமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ட்ரேடிங் அப்படிங்கறத பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் சேர் டிசிஎம் ஸ்ரீராம் இதுலேயும் ஒரு ட்ரெண்ட்லைன் ஓகேங்களா மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹை போயிட்டு இப்போ அகைன் லீவ் கீழே வந்திருக்கு இது ரெண்டு உள்ளே வந்துடுச்சு பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் கொடுத்துருக்குவாங்க இங்கே ஒரு பாட்டம் இங்கே ஒரு பாட்டம் அதனுடைய நெக் பாயிண்ட்டு தான் நான் ரெட் கலர் லைனாக மார்க் பண்ணியிருக்கேன் தொள்ளாயிரம் ரூபா ஸோ நம்ம தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரரூபா அப்படிங்கிறதுனால எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எட்நூத்தி தொண்ணூறு ஒரு ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் கிட்டேருந்து ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சேஃபஸ்ட்டு பிளேயருக்கான என்ட்ரி பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேலே தான் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே இருக்குது அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி பத்து வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கு நம்மளுக்கு இந்த க்ரீன் லைனில் ப்ரேக் பண்ணால் சேஃபஸ்ட் பிளேயருக்கான என்ட்ரி இந்த ரெட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி பிளேயருக்கான என்ட்ரி இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அனலிசிஸ் இவ்வளோ தான் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அட் அப்படின் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது யூடியூப் ஆப்ஷன் தான் சம்டைம்ஸ் ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால வந்து ஒரு நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்க நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் மேபி வராது ஒரு நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அது ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு எங்களை ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்தது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆஞ்சல் ஒன் ஜீரோ தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி